ஆனால் அமெரிக்காக்காரவங்க நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க எதுக்கு அதெல்லாம் செய்யறீங்க முதலாளி நாங்கள் கொடுக்குற ரசாயனத்தை மூட்டையில் கொண்டு போய் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் ரசாயனத்தை போட்டதையும் பூமியில் இந்த உயிரெல்லாம் செத்து போயிடுச்சு உயிர் செத்து போனதுனால பூமி வந்து கெட்டுத்தரையாக போயிடுச்சு அப்போ என்ன செஞ்சுக்கிட்டு நம்ம பதினஞ்சாயிரம் வருஷமாக கண்டுபிடிச்சிருந்த அறிவை தூக்கி ஒரு மூலையில் வச்சுட்டு என்றைக்கோ ஒருத்தர் அந்த அமெரிக்காக்காரங்க கொண்டாந்து கொடுத்தானே அதை நம்ம பயன்படுத்த போனோம் அதனால் இப்போ பூமி வந்து மலடாகி போயிடுச்சு பூமி மலடாகி போனால் அதை உளுவறத்துக்கு நம்ம மாட்டால் முடியல அப்போ டிராக்டர் கொண்டு வர வேண்டியிருக்கு அப்போ அதுக்கு ஒரு செலவழிக்கிறோம் அந்த டிராக்டர் போகும்போது பூமி மேலும் கெட்டியாக போயிடுது அப்போ அதுக்கு வந்து ரசாயன உரம் போடுறோம் போட்ட போது சரியாக விளையில அப்போ இன்னும் கொஞ்சம் ரசாயன உரம் போடுறோம் நிறைய ரசாயன உரம் போட்டதையும் பூச்சி வந்துருச்சு அப்போ பூச்சி மருந்து அடின்னு சொல்லி ஒரு விஷத்தை கொடுத்தான் அப்போ பூச்சி மருந்து அடிச்ச போது முதல்ல பூச்சி செத்துது நாலு அடுவில் சாவலை அப்போ நிறைய நிறைய கடுமையான விஷத்தை தெளிக்க சொல்கிறான் செலவு கூடுது அதே நேரத்தில் நம்ம சாப்பிட்ற பொருள் அத்தனையும் விஷமாக போயிடுச்சு நம்ம பால் விஷம் தாய்ப்பால் விஷம் இது மாதிரி நம்ம உணவு அத்தனையும் விஷமாகி போயிடுச்சு ஆகையினால மக்கள் இப்போ பார்த்தாலும் நோயிலேயே இருக்கிறாங்க மக்கள் உணவுக்கு செலவழிக்கிறத விட ஆஸ்பத்திரிக்கும் டாக்டருக்கும் மருந்துக்கும் அதிகமாக செலவழிக்கிறாங்க இவங்க வாழ்நாள் சுருங்கிக்கிட்டே வருது இதை விட கொடுமைகள் உலகத்தில் நடக்க முடியாது ஏன்னாக்கா மனிதர்கள் முதல் முதல்ல சாப்பிட்ற உணவு அவங்க அம்மா மார்பிலேருந்து கிடைக்கிற பால் அதே விஷமாயி போயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பெரிய கொடுமைகள் வேறு இதுவும் இருக்க முடியாது நம்முடைய விதைகளெல்லாம் காணா போயிடுச்சு நம்ம மாடுகளெல்லாம் காணாமல் போயிடுச்சு